சத்குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு 2023 கடகராசிக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை கூட அற்புதம் நடக்கும். எல்லா ஜோதிடர்களும் ஐயோ அஷ்டம சனியாச்சே எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பீதியை கிளப்பியிருப்பாங்க. கவலைப்படாதீங்க. எப்போவுமே அஷ்டம சனி என்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், மறைவு ஸ்தானத்தில் போய் வர மறைஞ்சிடுறாரு. அதனால் எந்த கெடுதலும் பண்ண போகிறார். நல்ல சிறப்பான விஷயம் இருக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் குரு, அதனால் நல்ல பார்வைகள் பார்க்குறாரு. அதனால் தொழில் நல்லா இருக்கும். திருமண தடை இதுவரை கடகராசியர்களுக்கு திருமணம் தள்ளி போனதெல்லாம் பெருமையாக நடக்க ஆரம்பிச்சிடும். இவன் நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. காதல் கை கூடும், நல்ல வரன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ஜனவரி பிப்ரவரியில் நல்ல அப்பாயின்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் சின்ன தொழில் செஞ்சவங்க பெரிய தொழில் செய்வாங்க, பெரிய தொழில் செஞ்சவங்க இன்னும் 100,000 கோடிக்கு போயிடுவாங்க. ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. இந்த கடன் பிரச்சனை வழக்கு நிறைய வழக்குகளில் மாட்டியிருப்பாங்க. இதுவரை என்ன ஒன்று ரொம்ப படபடப்பாக கோபமாக இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு கடகராசிக்கு திடீர்னு கோபம் வரும். எந்த நேரத்தில் கோபம் வரும், அவங்கள மாதிரி அன்பு புழிகிறவங்களும் உலகத்தில் யாரும் இல்லை, அவங்கள மாதிரி கோபப்படுபவர்களும் யாரும் இல்லை. அப்படி மாதிரி நல்ல திறமாசாரிகள், சிந்தனைவாதிகள் நிறைய சிந்தித்து ஒவ்வொரு முடிவும் பார்த்து பார்த்து எடுப்பாங்க. ஆனால் சமயங்களில் இந்த கிரகக் கோளாறுனால சில சிக்கல்களை போய் மாட்டிடுவாங்க. சில வம்பு வழக்கு, காவல்துறையில் பதிவு, அப்புறம் கோர்ட்லேருந்து நோட்டீஸு, சில வழக்குகளில் தேவையில்லாமல் தள்ளிகிட்டு இருப்பாங்க. இவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சில பிரச்சனைகளில் இவங்க தேவையில்லாமல் மாட்டி அதனால் நஷ்டம், மனக்கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்திருக்கும். இனி கவலை இல்லை, அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. ரொம்ப அற்புதமான நாட்கள் 2023. அஷ்டம சனியை பற்றி கவலையே படாதீங்க, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அமைதியாக இருந்து உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார், நல்லதெல்லாம் செய்வார். ஏன்னா ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்திலே அமர்ந்துட்டான். அதனால் அவர் ஆயுள் பங்கமும் இல்லை, புரியுதுங்களா? ஆயுள் பங்கம் இல்லை, அவர் அங்கேயே தான் அமர்ந்திருக்கிறார். ஒன்றும் கெடுதல் கிடையாது. நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த ஏற்கனவே இருந்த காவல்துறையினால் வந்த பிரச்சனை, கோர்ட்டில் வந்த பிரச்சனை, அவமதிப்பு, கௌரவ குறைவு எல்லாம் சரியாயிடும். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த உங்கள் அந்த பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் நல்ல வரன் அமைந்து நல்ல திருமணங்கள் நடைபெறும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வயதானவர்களாக இருந்தாங்கன்னா ஈசி சேரில் நிம்மதியான உங்கள் கடைசி காலம் கோயில் குளம்னு நிம்மதியாக இருப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேரம்பேத்தியோடு நீங்கள் கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. பண வரவு நிறையா இருக்கும், ஒன்றும் குறைவு இருக்காது. ஆனால் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும். கடகராசிக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு கோபம்னா ஒரு அளவுக்கு அதிகமான கோபம். அதனால் வரக்கூடிய பெரிய துன்பங்கள், மிகப்பெரிய துன்பங்கள். எதிரில் யார் இருக்காங்க என்னான்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனையில் நம்ம செஞ்சிட்டோமேன்னு அதுக்கப்புறம் யோசித்து பிரயோஜனம் இல்லை, அது பெரிய ஆபத்தை கொண்டு போய்விட்டுடும். அதனால் கோபம், கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபம் வந்து நம்மை வந்து உடனிருந்தே கொள்ளும் வியாதி அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஆத்மாவை இறைவன் பக்கம் திருப்புங்க, முருகனுக்கு பண்ணுங்க. அதே மாதிரி பூச நட்சத்திரம் உள்ளவர்கள் கடகராசி எல்லாருக்குமே சொல்கிறேன், தைப்பூசத்துக்கு வள்ளலார் அவருடைய இடத்துக்கு சென்று, வடலூருக்கு சென்று வள்ளல் பெருமானை வணங்கி அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கே வர்ற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் வரக்குன்ற தை பூசத்துக்கு சென்று வாருங்கள். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனுக்கு சென்று அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வணங்கி விட்டுவாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து எல்லாம் சரியாகி இப்பொழுது ரொம்ப அற்புதமான காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்க. அதில் எந்த குறையும் இல்லை. வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அஷ்டம சனியை கண்டு கவலைப்படாதீர்கள். கடகமே தைரியமாக இருங்க, பாருங்கள் ஐயா நான் சொல்கிறேன், நிச்சயமான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு போவீங்க. அஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது, அங்கே அமைதியாக இருந்து உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா நிறைய ஒருத்தனுக்கு எவ்வளவு தான் கெடுதல் பண்ணுறது, அவரும் ஒரு ஈஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர், இறைவனுக்கு ஈஸ்வரனுக்கு நிகரானவர். அவரும் ஒருத்தனுக்கு இவ்வளோ தொல்லை கொடுத்துட்டோமேன்னு மனசு மாதிரி நல்லது பண்ணுவார். அதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் தெளிவு, வார்த்தைகளில் சுத்தம், பொய் பேசாமல் இருந்து நேர்மையாக இருந்து நல்ல கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல யோசித்து நல்ல வழிகளில் சென்று அந்த திருக்குறளிலே சொல்லுகின்ற அந்த வரிகளைப் போல, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அந்த திருக்குறள் வரிகள் உங்களுக்கு தான். அதை சிந்தித்து அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். உணவு பழக்கத்தில் கவனமாக இருங்க.
வாகனத்தில் கவனத்தோடு போங்க. ஏன்னா எட்டாம் இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன சிராய்ப்புகள், சின்ன சின்ன விபத்துகள், சின்ன கண்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் கெட்டதையும் சொல்லிடணும். அந்த கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ கணவன் வெளியில் போனால், கடகராசி கணவன் வெளியில் போனாலும் மனைவி வீட்டில் விளக்கு போட்டு என் கணவன் நல்லபடியாக வரும்னு வேண்டிங்க. அதே மாதிரி மனைவி இருக்காங்க கடகராசியில்னா கணவன் வேண்டிக்கலாம், என் மனைவிக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு கணவன் வேண்டிக்கலாம், தவறு இல்லை. ஒருவருக்கு மற்றவர் வேண்டும் பொழுதுதான் அந்த பலன் அதிகமாக கிடைக்கப்பெறுகிறது. இது நம்ம மகான்கள் சொன்னது, அதை கடைபிடிங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறும் வள்ளல் பெருமானுடைய அந்த பாடல்கள் எல்லாம் பாடுங்க. சிவபெருமானை பற்றி அவர் இயற்றிய அற்புதமான பாடல்கள், அதையெல்லாம் வந்து காலையில் குளிச்சுட்டு அந்த வள்ளல் பெருமானுடைய பாடல்களை படிங்க. மனசை சுத்தமாக வச்சுருங்க. வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி என்கின்ற கதவை திறந்து வைத்திருக்கிறது. போய் வேணுங்கிறத அள்ளிங்க, சேமித்து வைங்க. இந்த 2023 வெற்றிகரமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். என் நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.